हलो फ्रेंड्स वेलकम टू श्रीशा समियल इनकी नम्बर चैनल ट्रेडिशनल पारंपर्य अरसी मुर्क तांग पाकपर रेगुला ये वीटल पड़े मुर्क ना उम्मीद पड़ी काटपे रोम टेस्ट अवलो और नल्को वांग नाम एपी पड़ेद पाकल पचरसी मा ना रे कपड़े ना कल मण नर का मिशिन कुछ अरची वांगन अरसिंग இந்த அரிசி மாவு இப்படி நீங்கள் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை டைம் இல்லைனா கடையில் விற்கிற அரிசியில் கூட நீங்கள் பண்ணலாங்க பேக்கெட் வாங்கி நல்லா வரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு பருப்பு மாவு சேர்க்க போகிறேங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, இது மூணுத்தையும் நம்ம வறுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேங்க. நல்லா மிக்ஸில நைஸா அரைச்சு வச்சிட்டேனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் முறுக்கு பண்றதுக்கு. இப்போ கடலை பருப்பு வறுத்து பொடி பண்ண மாவு 2 கப் 2 டேபிள் ஸ்பூன் சேக்கறங்க. பாசி பருப்பு வறுத்து பொடி பண்ண மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேக்கறங்க. இப்போ எல்லாமே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேக்கறேன். ஏன்னா 1 கப் மாவுக்கு 1 டீஸ்பூன் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டா இருக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுலாம் சேர்த்ததுனால இந்த அரிசி முறுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாவுக்கு நம்ம தேவையான அளவு நம்ம இப்போ எண்ணெயோ பட்டரோ நெய்யோ சேர்க்கணுங்க. நான் இன்னைக்கு நெய் சேர்க்கறேன். பட்டர் இருந்தா பட்டர் சேர்த்துங்க, இல்ல எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் ஏதாச்சும் ஒரு எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமா சேர்த்தனால இன்னைக்கு நெய் சேர்த்திருக்கேன். நம்ம நிறைய சேரமேனா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எது சேர்த்து நம்ம செய்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா பருப்புலாம் சேர்த்து செய்யறதுனால கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணால் இந்த பதம் வரணுங்க கையில் பிடிச்சா, அப்போ தான் நம்மளோட மாவுடைய பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த முறுக்கு செய்யும் போது இதில் இருக்க நான் டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே செய்கிறேன். அதனால் உங்களுக்கு செய்கிறப்போ பிகினர்ஸ்க்கெலாம் இது ஈஸியாக இருக்கும். முறுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, கஷ்டமே இல்லை. ஐயோ முறுக்காக நிறைய பேர் யோசிப்பாங்க, ஆனால் அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி. நல்லா செய்து நம்ம வச்சிட்டோம்னா நல்லா அது ஒரு 10-15 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் 2 கப்பு போட்டதுனால இப்போயே நான் பிசைஞ்சு நான் முறுக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த மாவு நம்ம இப்போயே பிசைஞ்சு யூஸ் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு சேர்த்துக்கலாங்க. உடனே ஃபுல்லாக நம்ம பிசைய தேவையில்லை. ஏன்னா மாவு வந்து டைமாக நீர்த்து போயிடும். அப்போ நம்மளால் புழிய முடியாது. எண்ணெயில் போட்டோம்னா கொஞ்சம் பிரிஞ்சு போயிடும். அதனால் அளவு பார்த்துக்குங்க. இப்போ நான் இந்த அச்சில் நான் போட போகிறேங்க. தேன் குழல் அச்சில் இதில் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம முறுக்கு குழாயில் போட்டு நம்ம மாவு போட்டு பிழிஞ்சு காட்ட போகிறேன். இப்போ கொஞ்சம் இதெல்லாம் உள்ளே எண்ணெய் தடவிக்கலாங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ முறுக்கு சுடுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்துக்கலாங்க. 2 கப்பு மாவு இருந்தாலும் நான் ஃபுல்லாகவே நான் பிசைஞ்சு இன்றைக்கி நான் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு டிப்ஸு பார்த்திங்கன்னா, ரெண்டாவது இந்த மாதிரி சாஸ்திரலாம் நம்ம வீட்டில் இருக்கோங்க, இல்லை இந்த மாதிரி தட்டு சின்ன சின்ன தட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க. இப்போ இதிலே புழிஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து போட ஈஸியாக இருக்குங்க. அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கல இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவர் இருந்துச்சுன்னா அந்த கவரில் புழிஞ்சு வச்சுட்டு எடுக்குங்க. அதில் பண்ணுறதும் இது கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் நல்லா இருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ கரண்டிலே நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு கரண்டிலே புழிஞ்சு திருப்பி போட வராது, அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கூட நம்ம எண்ணெயிலே புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஒன்றா போட்டு உங்களை காட்டுறேன். இந்த சாசரில் போட்டு நம்ம பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். பிகினர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சாசரில் போட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, நம்ம வேலையும் சீக்கிரமாக ஆகிடும். ஏன்னா ரெண்டு பேர் இருந்தும் பண்ணால் இது ஈஸியாக இருக்கும். நம்ம தனியாக பண்ணுறப்போ இந்தமாரி மெத்தட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கலராக வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பருப்புலாம் சேர்த்ததுனால கலர் சீக்கிரமாக வந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப தீய விட வேணாம். இந்த கலர் தான் மீடியமாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா மூணு பருப்பு சேர்ந்தனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு டவுட் வரும் உங்களுக்கு, மூணு பருப்பு கன்ஃபார்மாக இதில் மூணுமே நம்ம சேர்க்கணுமான்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி மூணுமே சேர்க்க உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் ரெண்டு பருப்பு பொடி கூட அரைச்சி சேர்த்துக்கலாங்க. ஒன்று உளுத்தம்பருப்பு, இல்லைனா சிறுபருப்பு, இல்லைனா கடலைப்பருப்பு, ஏதாச்சும் இப்படி ஒன்று சேர்க்கலாமா, ஒன்று கூட தாராளமாக சேர்த்து நீங்கள் பண்ணலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் மூணு சேர்க்கறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம எல்லா முறுக்கும் இதேமாதிரி புரிஞ்சு விட்டு எடுத்துடலாங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக நல்லா வெந்து வரக்க வெயிட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்தாச்சுங்க. நல்லா ஆற வச்ச பிறகு நம்ம நல்லா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். நல்ல ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு இது கெடாமல் நல்லாயிருக்குங்க. ட்ரெடிஷ்னலான முறுக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 கப்புக்கு நான் 40 முறுக்கு வந்திருக்கு. பாருங்கள் நல்லா வந்திருக்கு. நான் ஒரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு உடச்சும் காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா 40 முறுக்கு கிட்டே வந்திருக்கு. 2 கப்பு அளவுக்கு, 1 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் 100 கிராம் பருப்பு போட்டு வறுத்து நம்ம மிஷினில் கொடுத்து ஈஸியாக அரைச்சிடலாம். இப்போ நான் ஒரு முறுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா கரமுறான்னு அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சூப்பராக இந்த முறுக்கு நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 கிலோ அளவுக்கு நான் அளவு சொல்லிடுறேன். 1 கிலோ நீங்கள் பச்சரிசி எடுத்திங்கன்னா அதோட 100 கிராம் 100 கிராம் இந்த மூணு பருப்பையும் நம்ம வறுத்து இதோட சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால இந்த மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். நல்லா 100% உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.